Hello viewers, welcome to Super prime Exercise 3.1 file. First, some club A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers.

பிரைஸாக இருக்கும் பட் அப்படி நம்ம டேரெக்டாக போட முடியாது ஏன்னா நமக்கு இதை கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க த டிஸ்கவுண்ட் வெந்த மார்க்கெட் பிரைஸஸ் இப்போ மார்க்கெட் பிரைஸ் நமக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்னு கொடுத்துட்டாங்க டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணும் இதில் பாதி தான் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் ஸோ டிவைடட் பை டூன்னு போட்டு இதை டேரெக்டாக போடக்கூடாது நம்ம கிராஃப்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும் ஓகே இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா

தௌசண்ட்ல பாதி அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் நீங்க டிவைடட் பை டூ போட்டாலும் நமக்கு பாதி தான் ஸோ இப்படியும் நீங்க போடலாம் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட்ல பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்ல பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட்ல பாதி டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ல பாதி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஈஸியா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு தௌசண்ட் தௌசண்டா இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல பாதி எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லையா ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடா இன்கிரீஸ் ஆகும் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அது கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அட் பண்ணா தௌசண்ட் அது கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் அதாவது அதிகமாகிட்டே போகுது தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அதே மாதிரி ஒய் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கு ஸோ எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதை நம்ம டேரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பாருங்க

அதாவது இங்க வந்து மல்டிப்ளைல இருக்கும் கே எக்ஸ் இங்க வந்து என்ன ஆகும் இது பைல வந்துடும் கே பை எக்ஸா இருக்கும் இப்போ நமக்கு ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு டேரக்ட் வேரியேஷன் தான் அப்ப நமக்கு ஈக்வேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸா இருக்கும் சோ எடுத்து எழுதிக்கலாம் சோ எப்படி எழுதிக்கலாம்னா ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் இன்க்ரீசஸ்

இங்க கீழ இருக்கு பாருங்க இதுதான் வந்து y வேல்யூஸ் மேல இருக்குது எல்லாமே என்னது x வேல்யூஸ் அப்ப y சொல்லும்போது 500 பை x என்ன அதுக்கு கரெஸ்பாண்டங்கா இருக்கற x வேல்யூ என்ன ஓகே இங்க என்ன இருக்கு நமக்கு y வேல்யூ 1000 இருக்கா அதுக்கு கரெஸ்பாண்டங்கா இருக்கற x வேல்யூ என்ன 2000 ஸோ ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கோங்க எது எடுத்தாலும் நமக்கு ஈக்குவலாக தான் வரும் ஸோ ஒரு ரெண்டே ரெண்டே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஜீரோஸ் இருக்குது இந்த ரெண்டு ஜீரோஸ்க்கு நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன் ஃபைவ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் இது டூ டைம்ஸ் கேன்சல் ஆகும் இங்கே மூணு ஜீரோஸ் இருக்கு அந்த மூணு ஜீரோக்கு நான் இங்கே கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ என்ன கிடைக்கிது இங்கேயும் ஒன் பை டூ தான் வருது இங்கேயும் ஒன் பை டூ தான் வருது அப்போ கே பார்த்தீங்கன்னா ஒன் பை டூன்னு கிடைக்கிது நீங்கள் மற்ற வேல்யூஸ் எடுத்தாலும் இது பை இதுன்னு போடும்போது உங்களுக்கு ஒன் பை டூ தான் கிடைக்கும் அப்போ கே உடைய வேல்யூ நம்ம ஒன் பை டூன்னு கண்டுபிடிச்சிட்டுமா இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்வேஷன் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ நமக்கு ஈக்வேஷன் கிடச்சிரும் அப்போ ஈக்வேஷன் ஒன் இம்ப்ளாய்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே உடைய வேல்யூ ஒன் பை டூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு இதுதான் ரிக்வயர்ட் ஈக்வேஷன் இந்த ஈக்வேஷனுக்கு தான் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்லாம் எழுத எழுதப்போகிறோம் ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸு ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் இது எக்ஸ் வேல்யூ இது ஒய் வேல்யூ அப்போ தௌசண்ட் கம்மாக ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் டூ தௌசண்ட் கமா தௌசண்ட் தேர்ட் பாயிண்ட்டு த்ரீ தௌசண்ட் கமா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர்த் பாயிண்ட்டு பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் கமா டூ தௌசண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் கமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம் இப்போ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ட்ரா பண்ணிக்கலாம் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே பெரிய பெரிய வேல்யூஸாக இருக்கிறனால ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாக்சஸ்லையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக எடுத்துக்கலாம் ஒய் ஆக்சஸ்லையும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எக்ஸாக்சஸ்ஸாக என்னென்ன எடுத்துருக்கோம் மார்க்கெட் ப்ரைஸை தான் நம்ம எக்ஸாக்சஸ் எடுத்துருக்கோம் டிஸ்கவுண்ட்டாக ஒயாக்சஸ்ல எடுத்துருக்கோம் ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு போட்டுக்கோங்க அது ருபீஸில் இருக்கிறனால ருபீஸ் வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஒயாக்சஸில் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம் அதையும் நம்ம ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு எடுத்துக்கோங்க இங்கேயும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஸ்கேல் எழுதணும் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கிறதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் போட போகிறோம் ஆனால் அதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் அதனால ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம போடுறோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஏன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக எடுக்கிறோம் ஒய் ஆக்சஸ்லையும் ஓகே கண்டிப்பா நீங்கள் ஸ்கேல் எழுதணும் ஸ்கேலுக்கு எல்லாம் தனி மார்க் உண்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஈக்வேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் மார்க் உண்டு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க சரி இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்ல பார்க்கணும் செகண்ட் இருக்கிறது ஒய் கோஆர்டினேட்ல பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கம்மா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ல பார்க்கலாம் தௌசண்ட் எங்கே இருக்கு இங்கே இருக்கா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஒயாக்சஸில் பார்க்கணும் இங்கே இருக்குது ஸோ தௌசண்ட்க்கு நேராக ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நேராக பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் இங்கே வருது அப்போ இங்கே என்ன எழுதலாம் தௌசண்ட் கமா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கமா தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்து நம்ம எக்ஸாக்சஸில் பார்க்கணும் ஸோ டூ தௌசண்ட் இங்கே இருக்குது ஒயாக்ஸிஸில் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஸோ டூ தௌசண்ட்க்கு நேராக தௌசண்ட்க்கு நேராக இங்கே பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் இங்கே வருது ஸோ இங்கே என்ன எழுதலாம் டூ தௌசண்ட் கமா 1000 அப்படின்னு எழுதிக்கலாம் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் கம்மா தௌசண்ட் இருக்கா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே இருக்குது ஸோ த்ரீ 1,500 நேராக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நேராக நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல வருமா ஸோ த்ரீ தௌசண்ட்கமா தௌசண்ட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இங்கே இருக்குது ஒயாசஸ்ஸில் டூ இதுக்கு நேராக நமக்கு பார்க்கும் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருது ஸோ இங்கே என்ன எழுதலாம் ஃபோர் தௌசண்ட் கம்மா டூ தௌசண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் லாஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் கமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ஃபைவ் தௌசண்ட் நமக்கு வந்து இங்கே இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே இருக்குது ஸோ இதுக்கு நேராக இதை பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வருது ஸோ இங்கே ஃபைவ் தௌசண்ட் கமா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைனை போட்டுக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் வர மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இந்த லைன் வந்து நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுக்கோங்க

பார்க்க போகிறோம் த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அதுக்கு நேராக எக்ஸ் ஆக்சஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஒய் ஆக்சஸில் எடுத்ததுனால இதில் தான் நம்ம த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பார்க்கணும் த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்க்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் நடுவில் வரும் ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் ஸோ இங்கேருந்து அப்படியே லைன் வந்து இந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கலாம் நான் அப்படியே ஒரு டாட்டட் லைன் போட்டுட்டு வரேன் ஓகே இப்போ என்ன பண்ணணும் இது எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கேருந்து எக்ஸாக்சிஸ்க்கு நேராக நம்ம என்ன பண்ணணும்னா டாட்டர் லைன் போடணும் போட்டாச்சா சரி இப்போ இங்கே என்ன வரும்னு பார்க்கலாமா இது ஃபைவ் தௌசண்ட்னா இது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது சிக்ஸ் தௌசண்ட் இது 6500 எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க வருது 6500ல வருது சோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படினு பாருங்க எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ இந்த லைன் மேல கரெக்டா அது இன்டர்செக்ட் ஆகணும் சோ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு 6500ல இருக்கு y ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா 3250 ஓகே சோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட் ஆகும் எப்பமே எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்புறம் இது செகண்ட் எழுதணும் இப்ப சொல்யூஷன் எழுதிக்கலாம் சோ இப்ப என்ன எழுதணும்னா வென் ஸ்கவுண்ட் இஸ் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தேன் த இங்கே தீ போட்டுக்கோங்க மார்க்கெட் ப்ரைஸஸ் ருபீஸ் இப்போ எவ்வளோ வந்தது நமக்கு இங்கே எதுக்கு நேராக இங்கே ஆக்சிஸ்ல வந்தது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நேராக வந்ததா ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சராக இருக்கும் இங்கே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் நீங்கள் டைரெக்டாக இது ஆன்சர் கரெக்டான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் இதை டூ மல்டிப்ளை பண்ணிட்டாவே இந்த ஆன்சர் கிடச்சிரும் ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணாலும் இது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு கண்டுபிடிச்சது கரெக்டே இப்போ நமக்கு இது கிராஃபில் கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளோதான் ஓகே இது சப் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா

இப்போ ஒயாசிஸ்க்கு நேராக டாட்டட் லைன் போட்டுக்கலாம் இங்கேருந்து இப்ப பாருங்க இது எங்க வருது தௌசண்ட்க்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கும் நடுவில் வருது அப்ப என்ன ஆகும் தௌசண்ட் டூ பிப்டியா இருக்கும் சரி இப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாக்சிஸ்ல இருக்கிறது தான் எழுதணும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ நமக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நேராக வயக்சிஸ்ல என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்க்கணும் அதாவது டிஸ்கவுண்ட் பார்க்கணும் இது இதுதானே டிஸ்கவுண்ட் எவ்வளவு வந்திருக்கு நமக்கு தௌசண்ட் டூ பிப்டி வந்திருக்கு ஆன்சர்ல பாரு மார்க்கெட் ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு தானே இருக்கும் டிவைடட் பை டூ போட்டாலும் நம்ம போட்டது கரெக்ட் தான் கிராஃப்ல கண்டுபிடிச்சது இங்க சொல்யூஷன் பக்கத்துல ஃப்ரம் த கிராஃப் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க பிராக்கெட்ல ஏன்னா இது நம்ம கிராஃப்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால ஃப்ரம் த கிராஃப்னு எழுதிக்கலாம் ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு த்ரீ தௌசண்ட் டூ பிப்டி ஆயிருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு இல்லையா அப்ப நம்ம ஏர மார்க் எப்படி போடணும் இங்க பாருங்க த்ரீ தௌசண்ட் டூ இருக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சது சிக்ஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் சோ எப்படி போட்டுக்கணும் சோ அதே மாதிரி

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க